மூன்றாவது முறையாக மம்தா பானர்ஜி பதவியேற்றார். கொல்கத்தாவில் ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஜெகதீப் தங்கர் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 213 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துள்ளது. இதையடுத்து மேற்கு வங்காளத்தின் முதல்வராக மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றார் மம்தா பானர்ஜி. காலை 10:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிமையான விழாவில் ஆளுநர் ஜெகதீப் தங்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். এবং ভয় বা পক্ষপাত প্রীতি বা বিদ্বেষ রহিত হইয়া সকল শ্রেণীর জনগণের প্রতি সংবিধান ও বিধি অনুসারে ন্যায়চরণ করিব. பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின் பேசிய மம்தா, பரவி வரும் பெருந்தொற்றை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதே இனி தனது இரண்டாவது முக்கியமான பணி என்று குறிப்பிட்ட மம்தா, அதற்காக சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். வன்முறையை கைவிடுமாறு அரசியல் கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ள மம்தா, வன்முறையை உறுதியுடன் சமாளிக்க புதிய காவல் அமைப்பை இன்றே உருவாக்க உள்ளதாக கூறியுள்ளார். சிவகங்கை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவின் காலில் விழுந்து வாழ்த்து பெற்றார். மேற்குவங்கத்தில் பாஜக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்காக மம்தா பானர்ஜியை கண்டித்து சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மம்தா பானர்ஜியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டனர். அப்போது அந்த இடத்திற்கு வந்த சிவகங்கை தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுகவின் செந்தில்நாதன் எச் ராஜாவின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். தேசிய செயலாளர் கம்ப போராளி கட்சி ராஜாஜி அவர்கள் சாலை எடுத்து மரியாதை செய்துள்ளார்கள். கர்நாடகாவில் கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கைகள் ஒதுக்குவதில் முறைகேட்டில் ஈடுபட்ட விவகாரத்தில் பெண்மணி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த May 12 பின் முழு ஊரடங்கு அமல்படுத்த மாநில அரசு பரிசீலித்து வருகிறது. கர்நாடகாவில் கொரோனாவின் இரண்டாவது அலையால் மின்னல் வேகத்தில் தொற்று பரவி வருகிறது. தினந்தோறும் 40,000 மேற்பட்டோர் தொற்று பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் மருத்துவமனைகள் நிரம்பி வருவதால் நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியவில்லை. பெங்களூரு நகரில் பெரும்பாலான மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் புதிதாக வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதை நிறுத்தியுள்ளனர். கொரோனாவால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மயானங்களில் சடலங்கள் எரியூட்டும் பணி இரவு பகலாக நீடிக்கிறது. இதற்கிடையே பெங்களூரில் கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகளை செய்து தருவதற்காக அமைக்கப்பட்டுள்ள வார் ரூமில் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது எந்தெந்த மருத்துவமனைகளில் படுக்கை வசதி, ICU மற்றும் வென்டிலேட்டர் வசதியுடன் கூடிய படுக்கைகள் எவ்வளவு இருக்கின்றன என்பது குறித்து கேட்டறிந்தார். இதில் பல்வேறு மருத்துவமனைகளில் 4,065 படுக்கைகளை முறைகேடாக முன்பதிவு செய்து வைத்திருப்பதும், நோயாளிகளிடம் 20,000 முதல் 40,000 ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு படுக்கை வசதிகளை ஒதுக்கித் தருவதும் கண்டறியப்பட்டது. தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்திகள். தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளுடைய நேரம் மாற்றப்படுகிறது. காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் கடைகள் செயல்பட இருப்பதாக கூறப்படுகிறது. பெருந்தொற்று காலத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவதற்கும் அந்த கடைகள் திறந்திருப்பதற்கும் எதிராக நிறைய விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டது. பல மருத்துவர்களாலும் இது கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது டாஸ்மாக் மதுபான கடைகளுடைய நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் கடைகள் செயல்பட இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் கொரோனா பெருந்தொற்றின் வேகம் வீரியம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது டாஸ்மாக் கடைகளுடைய நேரமும் மாற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை பெறலாம். செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், தொடரலாம். தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்றுடைய தீவிரம் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு பல்வேறு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாளை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் தமிழகத்தில் நிலையில
டாஸ்மாக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நாளை முதல் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் கடைகள் தமிழகத்துல செயல்பட இருக்கிறது. குறிப்பாக டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரை வழக்கமாக 12 மணி முதல் இரவு 9 மணி வரை தற்போது தமிழகத்துல திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதை அடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகளை தொடர்ச்சியாக அரசு வெளியிட்டு வரும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு தமிழகத்துல கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே போல நாளை முதல் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் நடைமுறையில் வர இருக்குது. அதுல குறிப்பா அனைத்து கடைகளும் மூடுவதற்கு, குறிப்பா காய்கறி கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகளை தவிர மற்ற கடைகள் எல்லாம் நாளை முதல் கூட இருக்கக்கூடிய நிலையில டாஸ்மாக் கடைகளுக்கும் இந்த புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்திருக்கிறது. காலை 8 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை மட்டுமே இந்த டாஸ்மாக் கடைகள் செயல்படும். மற்ற அனைத்து கடைகளும் மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கடைகள், பாத்திர கடைகள், எண்ணெய் கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் முழுமையாக மூடப்பட்டிருக்கும். டீ கடைகள், தேநீர் கடைகள் அதாவது பகல் 12 மணி வரை செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில உணவு விடுதிகள் மற்றும் டீ கடையில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. அதே நேரத்துல மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அலுவலக நிலையங்கள், முடி திருத்த நிலையங்கள் இவையெல்லாம் செயல்படுத்துவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதையும் தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாளை முதல் மறு உத்தரவு வரும் வரை தமிழகத்தில் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் நாளை அதிகாலை 4 மணி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில டாஸ்மாக் கடைகளுடைய கடை நேரமும் மாற்றப்பட்டிருக்கிறது. காலை முதல் 12 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் கடைகள் திறந்திடப்பட்டிருக்கும். ஆஸ்லி நிச்சயமாக விவரங்களை விரிவாக பகிர்ந்து உடமைக்கு நன்றி. குறிப்பாக நாளைய தினம் முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வரக்கூடிய நிலையில் மதுபான கடைகளுடைய செயல்படும் நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே மதுபான கடைகள் செயல்பட இருக்கின்றன. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்தோம். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாகவே 13 பேரும் உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் அங்கு நேற்று நள்ளிரவில் அடுத்தடுத்து 13 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் அனைவரும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இருப்பினும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு காரணமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை என மருத்துவமனையில் போதுமான ஆக்சிஜன் கையிருப்பில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக இவர்கள் உயிரிழந்திருப்பதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மருத்துவமனையில் 23,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் சிலிண்டரில் வெறும் 3,000 லிட்டர் மட்டுமே தனியார் நிறுவனம் நிரப்புவதாகவும் அதுவும் கூட சரியாக விநியோகிப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. தற்போது கூட செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தனியார் நிறுவனம் உடனடியாக ஆக்சிஜனை நிரப்பவில்லை எனில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். குறிப்பாக பெருந்தொற்று காலம் என்பதால் வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணியுங்கள். தனிமனித இடைவெளியை பின்பற்றுங்கள்.